உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போக போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ரதசப்தமி பற்றியும் பீமாஷ்டமி பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது எல்லாருக்கும் ரதசப்தமின்னா என்னன்னு தெரியும் அதோட புராண கதைகள்லாம் தெரியும் புராணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக அந்த புராணத்தில் ஒரு மேற்கோள் இருக்கும் அதில் ஒரு கருத்து இருக்கும் ஒரு விரிவான ஒரு விளக்கம் இருக்கும் அதெல்லாம் நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும் நம்ம புராணங்கள்லாம் நம்ம பெரிவாக ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அவங்க ஆத்ம ஞானத்தில் உணர்ந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க அதெல்லாம் கொஞ்சம் அழகாக சொல்லாததுனால நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டுடுறோம் இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் எல்லாம் பண்ணணும் செய்யணும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் நம்மளோட பழக்கங்களை நம்ம கலாச்சாரத்தை விடக்கூடாதுன்றாங்க அதுன்றாங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நாங்கள் இப்போது இந்த ரதசப்தமி பற்றியும் பீமாஷ்டம் பற்றியும் உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன் இப்போது நீங்கள் முதல் முதல்ல என்னோடய வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதை டச் பண்ண உடனே ஆல்னு வரும் அதை ஒன்று டச் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் அதாவது நான் போடுற எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி வரும் நான் பேசுகிறத முழுமையாக வீடியோ முடிகிற வரைக்கும் கேட்டிங்கன்னா அதில் எதாவது ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கையில் வர கஷ்டங்களை போக்குற மாதிரியோ உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ அந்த புராண கதையை நான் சொல்கிறேனே போர் நடக்கிறது அவங்க பாண்டவர்கள் எந்த அம்புல நம்ம பீஷ்மர் இருக்கார் வில்லு அந்த அது என்ன சொல்கிறது அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கார் போயின்னு இருக்கிற ரத்தம் ஆனால் அவரோட ஆத்மா மற்றும் அவரை விட்டு வே முட்டி அடையலை ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் அந்த நேரத்தில் வேதவியாசர் வராரு வந்துட்டு வந்தபோது இவர் பார்த்துட்டு அசா அதான் முனிவரே எனக்கு ஏன் இந்த நிலமை இன்னும் ஏன் என்னோட இதை பகவான் எடுத்துக்க மாட்டேன்றாரு அப்படின்னு எனக்கு ஏன் முக்தி கிடைக்கல அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வேதவியாசர் என்ன சொல்கிறாரு எல்லாம் உன்னோட கர்மவினை நீ தெரிஞ்சோம் கண்ணால் பார்க்க முடிஞ்சோம் உன்னால் தடுக்க முடிஞ்சோம் உனக்கு வால் ஏந்தி போர் பண்ணுற அதை மிரட்டுற அளவுக்கு இருக்கிற அந்த தோல் வலிமை இருந்தோம் நின்று கமெண்ட் பண்ணுற அந்த கால் வலிமை இருந்தோம் எப்படி கண்ணால் பார்க்குற அந்த பார்வை அந்த குர்மையான பார்வை இருந்தோம் காதால் கேட்குற அந்த செவி இருந்தோம் உன்னோட கட்டளைக்கு அடிப்படையிறவங்க அத்தனை பேரும் அப்படின்ற அந்த ஒரு பொசிஷனில் நீ இருந்தோம் பேசாமல் இருந்தால் பார் அந்த பாவத்தை தான் நீ இன்றைக்கி அனுபவிக்கிற அது வந்து வெறும் உடம்பு வழி இல்லை ஆத்ம வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது பீமர் புரிஞ்சின்றார் வியாசர் என்ன சொல்ல வர்றாருன்னு அவர் வந்து வியாசர் என்ன சொல்கிறாருன்னா நீ அந்த அத்தனை பேர் சபையில் பாஞ்சாலியோட பாஞ்சாலியை துகில் உரிச்சார் யார் துரியோதனன் அப்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு கண்ணால் பார்க்க கண்ணிருந்தோம் பேச பார்த்துட்டு பேசாம இருந்திருக்கார் காது இருந்தோம் கேட்டும் பேசாமல் அவர் காப்பாற்று கண்ணாக என்னை காப்பாற்றுன்னு கதறினா அதை கேட்டும் அவர் பேசாம இருந்திருக்கார் என்ன எனக்கு இதற்கு ஒரு பிராய்சித்தம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு யார் வேதவியாசரை பார்த்து அதுக்கு அவர் சொல்கிறாரு இருக்குது நான் கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த அர்க்க பத்திரத்தை உண்மையில நான் அழகாக உடம்புல பரப்புறேன்றார் அர்க்கம் அப்படின்னா என்னென்னா சூரியன் பத்திரம் அப்படின்னா இலை அதாவது இருக்கையிலேயே அவர் அர்க்கப்பத்திரம்னு சொல்கிறார் அதை அழகாக பரப்புகிறேன் இந்த சூரிய புழிஞ்சு ஒலிலாம் உனக்கு வேண்டாம் உன்னோட உடம்பை எரிக்கிறதுக்கு இந்த இலையே உன்னை உன்னோட அந்த முக்தி நிலைக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த இலையை அந்த சப்தமி அன்னைக்கு ஏழாவது நாள் அதாவது தை அம்மாவாசையோட ஏழாவது நாள் அவரோட உடம்பில் அப்படியே அடுக்கி அப்போது வேண்டிக்க சா நீ எப்போ உன்னோட தப்பை உணர்ந்தையோ உன்னோ அப்பையே உன்னோட பாவங்கள்லாம் போயிடுத்து கரைஞ்சிடுத்து நீ முக்தி பெறுவாய் அப்படின்றார் உடனே நம்ம பீமர் என்ன பண்ணுறாரு கண்ணு மூடி அப்படியே தியானத்தில் இருந்து அப்படியே முக்தி அடைஞ்சிட்றாரு அதனால் அந் அந்த ரதசப்தமி அவர் அந்த இலையை வச்சு அவர் அந்த பாவத்திலேருந்து முக்தி அடைஞ்சார் பார்த்திங்களா அதனால் நம்ம எல்லாரும் அந்த சூரியனுக்கு உண்டான அந்த சப்தமி அன்னைக்கு நம்ம எல்லாரும் சப்தமியாக வழி வழிபட்டு சூரிய பகவான் வருவதுக்கு முன்னாடி அந்த ஆறரை மணிக்கு இந்த வா இந்த மாதத்தில் சூரிய உதயம் ஆறுதுன்னா ஒரு ஏழு பத்துக்குள்ளே அழகாக நம்ம ஒரு இலையோ ஏழு இலையோ ஒம்பது இலையோ என்ன சௌரியமாக நமக்கு கிடைக்கிறதோ அதை வச்சு அந்த ஒரு ஸ்லோகம் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த ஸ்லோகத்தை சொல்லி சப்த சப்த பிரியே தேவி சப்த லோகைக்க பூஜிதே சப்த ஜன்மார்த்திதம் பாபம் ஹரசப்தமி सत्वरं यद्यत्कर्म हृदं पापम् आया सप्तसु जन्मसु धन्मे रोकं स माकरिहन्तु सप्तमी नौमी सप्तमी देवी द्वं सप्त मातरं सप्तार्कपत्र स्नानेन मम पापं व्यबोहय கொஞ்சம் அச்சதை வச்சு குளிக்கணும் சில பேர் வந்து இலையை வந்து திருப்பி வச்சுக்கிறாள் சில பேர் நேராக வச்சுக்கிறாங்க வழக்கத்தில் நம்ம எப்படி பண்ணுறோமோ கடைபிடிச்சிக்கலாம் இப்போ அப்படி போது இந்த ஸ்லோகம் சொல்ல முடியல அப்படின்னிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் தேஹி மே சதா அப்படின்னு நீங்கள் இந்த ஒரு லைனை சொல்லி பகவானை வந்து வேண்டிட்டு உங்களுடைய எல்லா ஜென்ம பாவங்களையும் கலைச்சி கர்ம வினைகளையும் போக்கி கண்டிப்பாக அவர் அருள் பாலிப்பார் அதனால் நம்பிக்கையோடையும் ஸ்ரத்தையோடும் பகவானை நினச்சி நீங்கள் குளிச்சுட்டு உங்களோட ஏமனேமே காரியம் பண்ணலாம் பெரியவங்களாக இருந்தால் குளிச்சுட்டு வந்து சூரிய வழி எங்கே படுறதோ அங்கே சூரிய சந்திரனை வரைஞ்சி ஒரு தேர்கோலம் வரைஞ்சி அதில் ஒரு சக்கரை பொங்கல் பண்ணி ரெண்டு உளுந்து வடை பண்ணி கொஞ்சம் பருப்பு அரிசியெல்லாம் வச்சு பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டிண்டா உலக சேமமும் நன்னா அவர் பார்த்துப்பார் சூரியன் நம்மளோட சேமத்தையும் நன்னா பார்த்துப்பார் ஏன்னா சூரிய பகவானை வேண்டின்னா சூரியனுக்கு வந்து நல்லவா கெட்டவா யாரும் கிடையாது எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுவார் அப்படி தான் நம்மளும் இருக்கணும் நம்ம நல்லதை பண்ணணும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சா அதில் நம்ம பாகுபாடே பார்க்கக்கூடாது அப்படின்றத சூரிய பகவான்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறோம் அதுக்கப்புறமா அந்த இதை முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் எப்போவுமே ஒரு பண்டிகை நாளில் நம்ம வந்து புலால் உண்ணக்கூடாது மது அருந்தக்கூடாது நல்ல வார்த்தைகளெல்லாம் பேசிட்டு நம்ம அன்றைக்கி அந்த பகவானோட நாமத்தோட அந்த எண்ணத்தோடையே இருந்தோன்னா நமக்கு நிச்சயமாக இருப்பதினா தெரியாதவா உலகத்தில் உண்டோ கிடையவே கிடையாது இல்லாமல்ல அந்த கோவிந்தா 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 தான் கோவிந்தா அப்படின்னா கோபதானமாக கொடுக்கறதா அர்த்தம் நம்ம கோவிந்தான்னு சொன்னால் அப்படி ஒரு புண்ணியம் நமக்கு அந்த கோவிந்தன் என்ன பண்ணுவார் அந்த மலையப்ப சுவாமி அந்த ரதசப்தமி சப்தமி அன்னைக்கு அழகாக அலங்காரம் பண்ணிட்டு சூரிய வாகனத்தில் சூரிய பிரபன் சொல்லுவாங்க அழகாக அலங்காரம் பண்ணிட்டு சூரியன் வர்றதுக்கு முன்னாடி காற்று நிற்பார் வாங்கோ அப்படின்னு நமஸ்காரம் பண்ணின்னு நின்றுருப்பார் அந்த ஏழு அந்த புரட்டாசியில் பார்க்க முடியாத அந்த பிரம்மோச்சத்தை அந்த ரதசப்தமி அன்னைக்கு அந்த ஏழு அலங்காரத்தை நம்ம பார்க்கலாம் ரொம்ப ரம்மியாக இருக்கும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த பகவான் அந்த மாட வீதியில் சுற்றி எல்லாருக்கும் அருள் பாலிப்பார் அதுலேருந்து தெரியறதா சூரிய பகவானுக்கு பகவானே வந்து காற்று நன்றி செலுத்துகிற நாள் இந்த தை மாதத்தில் அமாவாசைக்கு அப்புறம் வர எட்டாவது நாள் பி வளர்பிரையில் வர உத்தராயண புண்ணிய காலத்தில் பிறையில் வர அஷ்டமி பீமாஷ்டமி பீமர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரம்மச்சாரி அவருக்கு பிரம்மச்சாரின்னா குழந்தையிலிருந்து அப்பா அம்மா இருந்தால் பண்ணுவாள் அப்படி தானே அது தலைமுறையாக வருது அன்றைக்கி பீமாஷ்டமி அன்னைக்கு நம்ம நீர்நிலையில் போய் பீமருக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு நம்ம பித்தருக்கும் பூஜை பண்ணோன்னா எல்லா வகையான ஐஸ்வர்யங்களும் சந்தோஷங்களும் வாழ்க்கையில் ஒரு சேர கிடைக்கும் அப்படின்னு நான் கூறிண்டு நீங்கள் அந்த சப்தமியும் அஷ்டமியும் விடாமல் வழிபாடு செய்யணும்னு உங்களெல்லாம் கேட்டுண்டு எல்லாருக்கும் அந்த சூரிய பகவான் அருள் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு உங்களுக்கு என்னோடய நமஸ்காரத்தை சொல்லிட்டு ஒரு நன்றியும் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் இந்தளவுக்கு எனக்கு ஆதரவு தான் நான் இந்த அளவுக்கு பேச முடியறது அதனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த நல் உள்ளங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுண்டு நான் வந்து எல்லோரும் சப்தமியை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்